ரணிலின் வருகையுடன் எதிர்பார்க்கப்படும் இந்தியாவின் நிதியுதவி அறிவிப்பு. நாட்டில் ஏற்பட்டுள்ள மருந்து தட்டுப்பாடு, நோயாளிகள் உயிரிழப்பதாக தகவல். இன்று சத்திய பிரமாணம் செய்யவுள்ள இரு அமைச்சர்கள். காந்தி முகத்திடல் தாக்குதல் மஹிந்தவிற்கு இருகும் நெருக்கடி. எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் இதற்கு தடை. உண்மைகளை அம்பலப்படுத்த தயாராகும் மஹிந்த, வெளியான அதிர்ச்சி தகவல். இலங்கையில் புதிய பிரதமரின் நியமனத்துக்கு சமாந்தரமாக இந்திய அரசாங்கத்தின் அறிவிப்பு ஒன்று வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன்படி இந்தியாவின் ஏற்றுமதி நிதியளிப்பு வங்கியான எக்ஸிம் வங்கி நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கைக்கான 1.3 பில்லியன் டாலர்களை மறுசீரமைக்க எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளது. இந்திய எக்ஸிம் வங்கியின் நிர்வாக அதிகாரி ஹர்ஷா பங்காரி இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை தற்போது மோசமான வெளிநாட்டு நாணய நெருக்கடியை எதிர்கொள்கின்றது. எனவே திருப்பிச் செலுத்துவதை ஒத்திவைக்கும் வடிவத்தில் இது அமையலாம் என்று எக்ஸிம் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் இதற்காக இந்திய மத்திய அரசாங்கத்தின் சமிக்ஞையை தனது வங்கி எதிர்பார்த்துள்ளதாக எக்ஸிம் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கையில் உள்ள பல மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை, அவசர சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சைக்கு தேவையான மருந்துகள், ரசாயனங்கள் பற்றாக்குறையால் பல நோயாளிகள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டணி தெரிவித்துள்ளது. பலரும் மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் இது தொடர்பில் தங்களுக்கு அறிவித்துள்ளதாக கூட்டணியின் தலைவர் மருத்துவர் ஷமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாட்களில் மருத்துவமனைகளில் மருந்துகள் மற்றும் சத்திர சிகிச்சை உபகரணங்களின் பற்றாக்குறை தீவிரமடையும். இதுவரை சந்திக்காத அளவு நோயாளிகளின் உயிரும் பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும். ஒரு முக்கியமான கட்டத்தில் சுகாதாரத்துறையை நிறுத்தும் என்று அவர் கூறியுள்ளார். இதேவேளை நாட்டில் உள்ள நிலைமை நீடித்தால் அடுத்து வரும் நாட்கள் மிகவும் பயங்கரமாக இருக்கும் என மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தாள் வீரசிங்கே எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களான தினேஷ் குணவர்தன மற்றும் பிரசன்ன ரணதுங்க ஆகியோர் இன்னும் சிறிது நேரத்தில் அமைச்சர்களாக பதவி பிரமாணம் செய்து கொள்ளவுள்ளனர். அதற்கமைய கைத்தொழில் அமைச்சராக தினேஷ் குணவர்தனவும், சுற்றுலாத்துறை அமைச்சராக பிரசன்ன ரணதுங்கவும் இவ்வாறு ஜனாதிபதி முன்னிலையில் அமைச்சர்களாக சத்தியப்பிரமாணம் செய்து கொள்ளவுள்ளனர். காலி முகத்திடலில் இடம்பெற்ற அமைதி போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தி 200-க்கும் அதிகமானோர் காயமடைந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி, அலரை மாளிகை இணைப்பாளர் மற்றும் கொள்ளுப்பட்டி காவல்துறை பொறுப்பு அதிகாரி ஆகியோரிடம் நேற்று தினம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதன்படி குறித்த 3 அதிகாரிகளும் நேற்று காலை குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு நேற்று மாலை வரை வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. குற்றப்புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் தலைமையில் 6 விசேட காவல்துறை குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. காலிமுகத்திடலில் இடம்பெற்ற அமைதி போராட்டத்தின் மீதான தாக்குதல் தொடர்பில் அரசு அதிகாரிகள் குழுவொன்று எதிர்காலத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்படவுள்ளதுடன் வீடியோ காட்சிகள் ஊடாக தாக்குதல் காரணமானவர்களை அடையாளம் காணும் நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். காப்போது சாதாரணதர பரீட்சையுடன் தொடர்புடைய கருத்தரங்குகள், மேல்தேக வகுப்புகள் மற்றும் கலந்துரையாடல்களுக்கு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கல்வி பொதுதராதர சாதாரணதர பரீட்சை எதிர்வரும் 23ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ள நிலையிலேயே பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்த அறிவித்தலை விடுத்துள்ளார். இந்த தடை உத்தரவை மீறினால் பரீட்சை சட்டவிதிகளின் கீழ் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். மேலும் சாதாரணதர பரீட்சையை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் ஆயகம் குறிப்பிட்டுள்ளார். தான் பிரதமர் பதவியிலிருந்து விலகும் தீர்மானம், அதன் பின்னர் நாட்டில் ஏற்பட்டுள்ள நிலைமைகள் குறித்து எதிர்காலத்தில் ஊடகங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்துவேன் என முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்டும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை எதிர்வரும் நாட்களில் கொழும்பில் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் அனைத்து ஊடகவியலாளர்களையும் கலந்து கொள்ளுமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என அவர் கூறியுள்ளார். குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது நாட்டின் நிலைமை மற்றும் அதற்கான காரணங்கள் வெளிப்படுத்தும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். ரணிலின் வருகையுடன் எதிர்பார்க்கப்படும் இந்தியாவின் நிதியுதவி அறிவிப்பு. நாட்டில் ஏற்பட்டுள்ள மருந்து தட்டுப்பாடு, நோயாளிகள் உயிரிழப்பதாக தகவல்.
இன்று சத்திய பிரமாணம் செய்யவுள்ள இரு அமைச்சர்கள். காந்தி முகத்திடல் தாக்குதல் மஹிந்தவிற்கு இருக்கும் நெருக்கடி. எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் இதற்கு தடை. உண்மைகளை அம்பலப்படுத்த தயாராகும் மஹிந்த, வெளியான அதிர்ச்சி தகவல்.